இருக்காப்பா உனக்கு? எவனாவது பொண்ணு கேட்டு வந்தா யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டியா? சரியான ஃப்ராட் எல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்க. இவன மாப்பிள்ளைய பார்த்தத விட இவன் ஃப்ரெண்ட மாப்பிள்ளைய பார்த்திருக்கலாம். ஏய் என்னடி சொல்ற? எப்படியும் வேணாம் தான சொல்ல போறேன். லூசா மணி கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? இந்த முஞ்சல பொண்ணு பார்த்திருக்க? சரியான பஜாரி மாவ பஜாரி. இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டேன்னு வையே, குடும்பத்துல பூந்து கும்மி அடிச்சு போயிருவாள். பைமா போன கும்மி அடி இருப்பா. அப்பா இந்த மாதிரி ஆள் எல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி அனுப்பின கொன்னடுவேன். உன்ன இல்ல அவன சொல்லல. சரியான பஜாரி கூட்டு போங்கம்மா, மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட போறாங்க. போமா போ. எப்படி போறேன்? அதனால நீ அவனை அப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஆனா பாரு டைம் உங்களை சேர்த்து வச்சுட்டே இருக்கு பாத்தியா. நீ சொல்றது சரிதான்டி. ஒருவேளை ஆஃபீஸ்ல அவன் எனக்கு போட்டியா வரலன்னா மேபி இந்த மீட் எனக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். நான் அவனை மாப்பிள்ளையா கூட ஓகே பண்ணியிருப்பேன். என்ன சொல்ற நீ? நான் ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கும்போது ஒரு லேண்ட்மார்க்ல அவனை பார்த்தேன். என்னையே சுத்தி சுத்தி வந்தான். நான் எடுத்த காதலுக்கு மரியாதை டிவிடிய அவனும் எடுத்தான். வெளியே வரல. அந்த பொண்ணுக்கு நம்ம எவிடன்ஸ் பத்தி தெரியலையா இல்ல தெரிஞ்சு நமக்கு என்ன தெரியல. அது முடியாது அந்தோனி. வக்கீலாச்சே, அதுவும் இல்லாம பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா பெருசாயிரும்ல. அதெல்லாம் ஒண்ணு ஆவா சார், எவ்வளவு பண்ணிக்கிறான். தூக்கலாம் சார், தூக்கிட. சொல்ல செல்வம். மச்சான் ஒரு கேஸ் பிடிச்சிருக்கேன்டா. என்னது? எனக்கு கேஸா? இரு இரு. ஆ இப்ப சொல்ற. உன்னை பத்தி அவங்கிட்ட சொல்லிருக்கிறேன், உன் அட்ரஸும் கொடுத்துருக்கிறேன். செம்ம பாட்டி மச்சான், வெயிட் கை. ஒரு நண்பனை நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், நீ பண்ண வேண்டியது பண்ணிட்டு. ஏ தினா, உங்க அக்கா இந்த ஆபீஸ்ல இருக்கிறது இதான் கடைசி நாள். என்னென்ன சொல்றீங்க? எனக்கு கேஸ் கிடைச்சிச்சு, என்னை தேடி கிளைண்ட்ஸ் வராங்க. நான் போட்ட சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கிட்ட ஜெயிக்கிறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை தான். ஆனாலும் போட்டின்னு வந்த பிறகு சும்மா இருக்க முடியல. இனிமேல் இந்த ஆஃபீஸ் நமக்கு மட்டும்தான்டா, உனக்கு வேலை பாதியாக குறைய போகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள சண்டை சவாலெலாம் வந்துருச்சு. ஆனால் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏதாவது நல்ல ஆஃபீஸாக தாஸ்கிட்ட சொல்லி உங்களுக்கு நானே ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறேன். நான் கூட ஏதாவது நல்ல கேஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்கள் அட்வான்ஸை நாளைக்கே திருப்பி கொடுத்துட்றேன். பாருங்கள், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் இருந்திருக்கோம், ஒன்றா இருந்திருக்கோம். ஆனால் ஒருத்தர் ரொம்ப ஒருத்தர் பார்த்ததில்லை. வாங்களேன், எறும்பு வந்து பாருங்களேன். ப்ளீஸ் கம் வெல்லா, ப்ளீஸ் கம். வாங்க உட்காருங்க. என் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஏ தினா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. ஆஃபீஸ் நல்லா இருக்கா? கிளைண்ட் வந்துட்டாங்க நினைக்கிறேன். மெலினா நம்ம பிரிய போற நேரம் வந்துருச்சு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். சொல்லுங்க டைவர்ஸ் சார். உங்க பொண்ணுக்கு வேணுமா பையனுக்கு வேணுமா? ஏய் அத பேசிட்டு இருக்கல, பாய் மூடு சார். சொல்லுங்க சார், யாருக்கு சார்? உங்க புள்ளிக்கா சார் டைவர்ஸ்? ஆ
அதுக்கு வக்க இல்லாம தான டைவர்ஸ்க்கு வந்திருக்கோம். இவ்ளோ லேட்டா எதுக்கு வந்தீங்க? இவ்ளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு? குழந்தைக்கா? கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். எதுக்கு? குழந்தைக்கா? டேய், என்னடி? சார், நான் உங்க வக்கீல் சார். நான் பாத்துக்கறேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கேஸ் நான் பாத்துக்கறேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு. அப்பா, முதல்ல உங்க கேஸ் ஒரு வக்கீல வச்சு பாருங்க. அப்புறம் எங்க கேஸ் பார்க்கலாம். யோ, வாயா. சார், 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 மேடம், மேடம், கொஞ்சம் வேணும் மேடம். ஏய், போடா. ஏய், நில்லுடி. என்னடா இவ்ளோ அடி நீ? என்ன பண்ணுவ? ஓர பேசுற. மூஞ்சில குத்து. இதே ரோட ஓடு ஓடு. என்னஜி அக்கவுண்ட் நம்பர் வாங்கும்போது மட்டும் மண்டே மண்டே ஆடிட்டு இன்னும் வாடகையே கொடுக்காம இருக்கியான். அந்த ஹவுஸ் ஓனர் கார்ல இருந்து எனக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். ஜி, நான் காலையிலே கொடுத்துட்டேன் ஜி. அவ கொடுத்துக்க மாட்டா. அவ ஏமாத்துக்காரி ஜி. நீ வாயிலே வட சொல்றாத ஜி. அந்த பொண்ணு காலையிலே காசு கொடுத்துச்சு. நீ ஏமாத்தாம கொடு. ஓ, அப்படினா உங்க பாக்கெட்ல 10000 ரூபாய் இருக்கு. வாயிலா கொடுக்காம பணத்தை அடியா. ஏய், அறிவுல்ல. ஏய், வண்டி நிறுத்து. யோ, அவன் போலீஸா? அவனை திட்டிட்டேன். வராயா? ஏய், என்னடா என்னடா? வேணா சார், வேணா சார், வேணா சார். கையடா சார, வக்கீல் போலீஸா? நீ எட்ரா? விடுங்க சார். வக்கீல் சார். எட்ரா சார். சார், பப்ளிக் சார். வேண்டாம் சார், விட்டுருங்க சார். பிரச்சனை சார். ஏரி நான் ஆம்புலன்ஸ்ல கத்துனதா உடனே வந்துரு. பப்ளிக் ஏரியா, ரிஸ்க் ஜாஸ்தி, மிஸ் ஆகாம தூக்கணும். புரியுதா? கடைசி நேரத்துல சாட்சி அப்படியே பெல்ட் அடிச்சுட்டாங்க. லஞ்சுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, நீங்க எப்படி மேடம் லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல கேண்டீன்? என்னதான் இருந்தாலும் அவன் போலீஸ் ஜி. காரம் வச்சு ஏதாவது பண்ணுவான். போலீஸ்னா என்ன வேணா பண்ணுவானா? நான் வக்கீல் ஜி. என்ன பண்ணு எனக்கும் தெரியும். என்ன, அவன் செலவில் சரக்கடிப்பியா? வாயா. சிவில் க்ரைம். பாத்துப்போம் சார். லேய், பாவாடா, பாவாடா, ஏல பாவாடா. உங்களை தான் பாவாடையா? ஆமா. அப்படி யாரும் இல்லைங்களே. நீதான் பாவாடை. ஏய், நான் தான் பேச்சம்மா மேல சத்தியம் பட்டல. அப்புறம் என்ன பண்றேன்? அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. நம்ம ஊருன்னு மாட்டிக்கிட்டியா? டேய், என்கிட்ட பாவாடை இல்லடா. வேணா பாத்துங்கடா. எல பாவாடை, நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் வந்திருக்கானுங்களா? 50 பேர் கூட நான் அசிங்கம் பார்த்தல. என் பேர் ஆம குஞ்சு இல்ல. இப்போ என்ன ஞான குஞ்சு மாட்டீங்க? டேய் இறா, டேய் ஒரு நிமிஷம் இறா. டேய் உன் கால புடிச்சு கேக்க தைசே கொஞ்சம். நான் சொல்றத கேக்க பொறுமையா கேக்குறா. டேய் வா, டேய் வாடா. கர்மம் புடிச்சவனே. ஐயோ, ஒத்துக்குறடா. நான் தான பாவாடே, நான் தான் பாவாடே. யோ வக்கீல், இப்போ வாயா. ஆமா, அப்படி வேலை வழிக்கு பாவாடே. யோ வக்கீல், இந்த வாள கேஸ் போடியா? ஐயோ, டேய் காட் வாசிங்களா? இங்க எதுக்குடா வந்தீங்க? அதுவா நம்ம காட்ட முத்தையகம் மருது முத்தையகம்? ரொம்ப நாளா நில தகராறு பிரச்சனை இருந்து கூட்டிட்டு கொஞ்சம் இங்கன்னா பண்றீங்கண்ணா? அதே நில பிரச்சனை தான். காத்த முத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, நான் மருதுக்காக வந்திருக்கேன். ஏண்டா, அவங்களுக்கு ஒரு வக்கீல் புடிச்சு கொடுத்தியே, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வக்கீல் புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? வக்கீலுங்கனா பெருசாலியா? ஆளு தான் புடிச்சு கொடுக்கிறது. கேக்குறீங்க பா, நானே அவனுக்கு மட்டும் அந்த கேஸ் புடிச்சு கொடுத்தல. எனக்கு இந்த கேஸ் கூட. ஏமா, கேஸ் கேஸ்னு லூஸ் மாதிரி அலையற. வேணாமா, இவங்க எல்லாம் வேற மாதிரி சொன்னா கேளு. உங்களுக்கு நான் பாத்துக்கறேன்.
வாங்க சார், நானும் வக்கீல் தான், போலாம் வாங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு, வாயண்டா. இல்ல இல்ல, ஜட்ஜ் அட்டாச் பாத்ரூம் வீடு கேக்குறாரு, போய் காட்டணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா சார். மருது சார் எங்க இருக்காரு? பஞ்சாயத்துல இருக்காருமா? பஞ்சாயத்துலயா? பஞ்சாயத்துலயா?